ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பிணையங்கள் இருக்கிற பனை கோத்தாவுக்கு வந்திருக்கோம். பனை கோத்தாவில் வந்து இங்கே கொஞ்சம் புதுசாக எல்லா நாட்டுடைய இதுகளெல்லாம் இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்கா. இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவில் உள்ள இந்தியா நாட்டோடய சிறப்புகளை பற்றி இங்கே வச்சுருக்கா. அப்படியே ஒவ்வொரு நாட்டோடைய இதுகளையும் வச்சுருக்கா. நம்ம அப்படியே இதுகளை பார்ப்போம். இந்தியா பெண்கள்லாம் எப்படி தண்ணி விடுறான்னு காட்டுறாங்க. மண்சட்டி முதக்கடி இருக்கு பாருங்க, மாடு, வாழை மரம், இது யாரும் தலைய திருவள்ளுவரம் இருக்குமோ. அப்படியே இந்தியாவிலிருந்தே போவோம், ஒவ்வொரு நாடாக பார்ப்போம். இப்போ இந்தியா வந்து துபாய்க்கு வந்துட்டோம். அது வந்து பேரிச்சம்பழம் மரம் போல். அங்கே உள்ள ஷேட்டு, அங்கே உள்ள பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸு எது மாதிரி போட்டு பார்த்துட்டுருக்காரு. இது பனைக்கோத்தாங்கிறது பீச் பக்கத்தில் இருக்குது. இப்போ பீச்சில் ஏதோ ஒர்க் பண்ணுறா, அதனால் வந்து அடைச்சிருக்கு. அந்த பக்கத்தில் இருக்குது. இது ரொம்ப சுற்றுலாத்தலத்துல இது ரொம்ப பிடிச்ச இடம். ஒட்டகம்லாம் இருக்குது பாருங்கள், என்ன நாடுன்னு பார்த்துருவோமா. இது சின்ன சின்ன அழகழகாக செஞ்சுருக்கா. இன்னும் நிறைய நாடுகளுக்கு பார்ப்போம். இது இவ்வளோ பெரிய விளையாட்டு மைதானம் மாதிரி இருக்கும். இது சுற்றி ஒவ்வொரு நாட்டுகளுடைய சிறப்பு, அந்த நாட்டில் நாடுகள் எப்படி எப்படி வித்தியாசமான கட்டடங்கள் இருக்குங்க போட்டிருக்காங்க. நம்ம ஒன்றுனா பார்ப்போம். இது வந்து தீபாவளிக்காண்டி செஞ்சுருக்கா. இந்த நாட்டில் வந்து எந்தெந்த விசேஷம் வருது, அந்தந்த விஷயத்தை வந்து முக்கியமான இடத்துல வந்து அவங்க எப்படி கொண்டாடுவாங்களோ அதை வந்து செஞ்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. சீன பெருநாளாக இருந்தாலும் அப்படித்தேன், தீபாவளியாக இருந்தாலும் அப்படித்தேன், நம்ம இப்போ ரம்ஜான் பண்டிகையாக இருந்தால் அப்படித்தான் சொல்லவே வேணாம். அது இஸ்லாமிய நாடு. பக்கத்துலேயே பீச் இருக்குது பாருங்கள், பெரிய கப்பை கூட நிற்குது. இங்கே ஒர்க் போயிட்டு இருக்கனால வந்து கிட்டக்க போக முடியாது. நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ மித்த நாடுகளெல்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம பேரிஸ் கொண்டோம். அந்த நேரத்தில் என்னென்ன சிறப்புன்னு போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஒரே நாட்டில் ஒரே ஊரில் வச்சு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு எல்லா நாட்டையும் காட்டிட்டேன். அதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அடுத்த நாட்டுக்கு போவோம். இது என்ன நாடு, சைன் போட்டேங்க காணுமே. பெண்கோயில்லாம் இருக்குது, பார்க்கலாம்.
இது ஆஸ்திரேலியா போல பக்கத்தில் கங்கரூலாம் இருக்கு. அந்த நாட்டு ஆதிவாசியை போல கங்கரூ. இப்போ அடுத்த நாட்டுக்கு போவோம், அது என்ன நாள்னு பாருங்க. நான் நினைக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தா சைனா மாதிரி இருக்குது, கட்ட கட்டையாகவும் இருக்கா, ஆளுக்க மூக்கும் கூட சப்பையாக தான் இருக்கு. என்ன நான் கெஸ் பண்ணிட்டீங்களா? சைனா தானே? ஆமாம், சைனா தான். சைனாவா ஜப்பானா தெரியலையா? பார்த்துருவோம், கிட்டக்க போய் பார்த்துருவோம். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட போகிறேன். நல்ல வேலை ஜப்பான் தான் இந்த நாடு. இது என்ன நாடுன்னு பாருங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். எனக்கே தெரியல. கண்டுபிடிச்சிடா, இப்போ நேம் மேடே இதே பாத்திரம் எனக்கு தெரியல. இதுதான் சீனா நினைக்கிறேன், சீனா தானே? சீனா இப்போ உறிஞ்ச ஓரலாம் இருக்கு. சீனா சீனா யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சியா, சீனாவா என்ன நடந்து? அதுக்கே மார்க்ஸ் போட்டுட்ருக்காங்க, அப்படின்னா கரெக்டாக சீனாவை வச்சுருக்காங்க. சைனா. இன்னும் நம்ம அடுத்த நாடுக்கு போவோம். இது அழகுக்காண்டி எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுருக்கா. இப்போ நம்ம அடுத்த நாட்டை பார்ப்போம். இப்போ இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள வந்துட்டோம், அந்த நாட்டையும் கண்டுபிடிங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய ஒட்டு வச்சு நீங்க
என்ன நடந்து கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஒரு பொம்மை இது கட்ட போகிறேன், ஒரு பொம்மை கட்ட போகிறேன், அதை பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம லாஸ்ட் நாட்டுக்கு வந்தாச்சு. பாலத்தை பார்த்தாலும் நீங்களுக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. கிட்டக்கு போய் நாட்டு பயிரை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, இந்த நாட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, அவங்க ஃப்ரீயாக அவங்களை எல்லா நாட்டுக்கும் நான் சுற்றி காட்டிட்டேன். இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்தாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே எல்லோரும் கனி மசாலா சப்ளை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையை கண்டச்சு பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.